சி, நம்ம வந்து மிருச்சகட்டிகம்ங்கிற தச அங்கத்தோடு இருக்கிற நாடகத்தை இன்னைக்கு படித்து முடிச்சிட்டோம். இந்த மிருச்சகட்டிகம்ங்கிறது மற்ற நாடகத்திலேருந்து எந்த விதமாக அது வந்து டிஃபர் ஆகுது, ஆர் ஒன் ஆஃப் அ கைண்டுன்னு இதை சொல்கிறான் நம்ம சாகித்ய சாஸ்திரத்தில். இந்த சாகித்ய லிட்ரேச்சர், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் ஃபீல்டில் மிருச்சகட்டிகம் இஸ் அ யூனிக் ட்ராமா. ஏன் இது யூனிக் ட்ராமா அப்படின்னா, இவைகளில் வந்து பெரிய ராஜாவினுடைய பராக்கிரமமோ, அந்த ராஜா அவனோட சண்டை போட்டது, அவனுடைய நல்ல இப்போ பிரதாப ருத்ரன் மாதிரி ஒரு ராஜாவை வர்ணிச்சோ, இல்லைனா ஒரு தெய்வாம்சம், ஒரு தெய்வீக அம்சத்துடைய ஒரு ஒரு நாட்டகமோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ சாகுந்தலம்லாம் எடுத்துட்டேன்னா இட் டேக்ஸ் இட்ஸ் சோர்ஸ் ஃப்ரம் மகாபாரதம். என்ன மாளவிகா அக்னிமித்ரம்லாம் எடுத்துட்டேன்னா அது வந்து ஒரு ராஜாவை பற்றின ஒரு கதை. அதே மாதிரி முத்ரா ராட்சசம் எடுத்துட்டேன்னா அது வந்து ஒரு ராஜநீதி, ராஜா சந்திரகுப்தன்கிறவனை பற்றி டீல் பண்ணுற அந்த சாணக்கியன்கிற ஒரு 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 பெரிய படித்தவர், ஒரு புத்திசாலி, ஒரு சாலு, ஒரு கிளவராக இருக்கிற ஒரு மனிதர், அவரை பற்றி. பட் இந்த மிருச்சகட்டிகம்ங்கிறது அப்படி கிடையாது. சாருதத்தன்கிறவன் ஒரு நார்மலாக நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீங். அவன் ஒன்றும் பெரிய தெய்வாம்சத்தோடு பிறந்துள்ள பெரிய ராஜாவா இல்லை. அவனை பற்றி வர்ணிக்கிற ஒரு ஸ்டோரி இது. இதில் வர இதுலேயும் ராஜா பாலகன்கிறவன் இருக்கான். பட் அந்த பாலகனுடைய பராக்கிரமமோ அதுவோ அதை பற்றி டீல் ஆகிற ஸ்டோரி இல்லை. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி, நாட் அபவுட் எனி கிரேட் ரூலர் ஆர் எனி திங் லைக் தேட். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக் ட்ராமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து இது பண்ணலை. இது வரைக்கும் எழுதப்படாத ஒரு ட்ராமா, எழுதப்படாத ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தேன்னா, இங்கே வந்து இப்போ இந்த ட்ராமாவுக்கு வந்து மிருச்சகட்டிகம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்ததுங்கிறத நம்ம வந்து 6வது அங்கத்தில் பார்த்தோம். அந்த சாருதத்தனுடைய புள்ள வந்து பக்கத்தாத்து குழந்தையோட விளையாடின்னு இருக்கான். விளையாடிட்டு இருக்கும்போது அவன் வந்து சுவர்ண சக்கட்டிக்கா, கோல்டன் கார்ட்டை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் இவன் ஆற்றுக்கு வந்தோடனே அதே சுவர்ண சக்கட்டிக்கா எனக்கு வேணும் அப்படின்னு வந்து இந்த குழந்தை கேட்கறது. அந்த ரதனிகாங்கிறவோ, இல்லைப்பா நமக்கு இப்போ வசதி கிடையாது, வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு உனக்கு வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறா. உடனே அந்த வசந்த சேனா வந்து தான் போட்டுட்டு இருக்கிற ஆபரணங்களை கழட்டி ரொப்பறா. ரொப்பி பார், இது வந்து இந்த ஆபரணங்களை வச்சுட்டு நீ ஒரு தங்க சக்கட்டிக்காவை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஏன் இந்த ட்ராமாவுக்கு வந்து அவர் சுவர்ண சக்கட்டிக்கானே பேர் வச்சுடலாமே? அந்த கான்டெக்ஸ்டில் வந்து மிருச்சகட்டிகம்னு, அதுக்கு மிருச்சகட்டிகா குழந்தை அழுதாலும் சுவர்ண சக்கட்டிகா கிடைக்காத குழந்தை அப்படின்னு கூட ஒரு பேர் வைக்கலாமே, கனக சக்கட்டிக்கான்னு வச்சுருக்கலாமே. ஏன் சக்கட்டிக்கா அப்படின்னு வச்சுருக்காரு அப்படின்னா, மிருத்து ஒன்று தான் நமக்கு நிச்சயம். எதுவானாலும் சுவர்ணம்ங்கிறது நமக்கு என்றைக்குமே வந்து நமக்கு சாஸ்வதம் கிடையாது. மிருத்துங்கிறது நமக்கு எல்லாரும் பிறந்தவா அத்தனை பேரும் இந்த மிருத்துக்கு தான் ஒரு நாள் போகிறாங்கிறது உணர்த்துறதுக்கு ஒன்று. இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த கதையே வந்து இட் டீல்ஸ் வித் பிரவகன விபர்யயா. அந்த அந்த வண்டி மாறினதுனால தான் இந்த ஹோல் த ஐரனி ஆஃப் த ஸ்டோரி அதுதான், பிரவகன விபர்யயம். இவ வந்து அந்த வண்டியில் ஏறினதுனால தான் இந்த சகாரன் கடைசியில் மாட்டின்றான். ஆரியக்கன் அவன் வண்டியில் ஏறினதுனால தான் பாலகன் அழிச்சுட்டும் அவன் ஆரியக்கன் ராஜாவா ஆனான். ஸோ வந்து கவி வந்து இந்த மிருச்சகட்டிகா அப்படிங்கிறத அதுக்கு சுவர்ண சக்கட்டிகான்னு பேர் கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா, அது மிருத்தோ சுவர்ணமோ இட் டசன்ட் மேட்டர். நீ உனக்கு அது அப்படி எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத உணர்த்துறார். நீ வந்து அதாவது ஒன்று சொல்லுவாளே ஜென்ரலி, இந்த 100 ரூபா 1000 ரூபாவுக்கு வாட்ச் வாங்கினாலும் அதே மணியை தான் காமிக்கும், 10,000 ரூபாவுக்கு வாட்ச் வாங்கினாலும் அதே மணியை தான் காமிக்கும். அதே மாதிரி தான் இது. அது சுவர்ண சக்கட்டிக்கவா இருந்தாலும் சரி, மிருத்து சக்கட்டிக்கவா இருந்தாலும் சரி, நம்ம போக போகிற டெஸ்டினேஷன் நமக்கு சரியாக அமையணும் இல்லையா? எப்படி வந்து நமக்கு வர கடிகாரத்தில் என்ன டைம் காமிச்சாலும் நமக்கு அமைய போகிற டைம் சரியாக இருந்தால் தானே நமக்கு வந்து வாழ்க்கை சரியாக ஓடும். அதே மாதிரி தான் இது. பிரவகணத்தை நம்ம வந்து 12B-ல ஏறுறதுக்கு முன்னாடி 12C-ல ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய டெஸ்டினேஷன் வில் சேஞ்ச். ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஸோ வந்து இது சுவர்ண சக்கட்டிக்காவோ மிருச்சக்கட்டிக்காவோ மேட்டர் இல்லை, மிருத்து தான் சாஸ்வதம்ங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிருச்சக்கட்டிக்கான்னு வச்சார். மேலும் அது சுவர்ண சக்கட்டிக்காவாக இருந்தாலும் சரி, மிருத்தாலான சக்கட்டிக்காவாக இருந்தாலும் சரி, அவாவா போக வேண்டிய டெஸ்டினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி மோட் ஆஃப் கம்யூட்டிங். புரியுறதா? அதை உணர்த்துறதுக்காகவும் அதை வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
சாருதத்தன்கிறவன் ஒரு பிராமணன். அவன் பிறப்பினால் பிராமணனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து வைஷ்ய விருத்தியும் இருக்குது. ஃபார் சோம் ஃப்ரம் சோ மெனி இயர்ஸ் அவள் அப்பா காலத்துலேருந்தும் அவள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். தோ பிராமின் பை பர்த்து வைஷ்ய விருத்தியை வந்து அவன் இது பண்ணிட்டு இருக்கான். அந்த வைஷ்ய விருத்தியில் அவனுக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கலாம். ஆடட் டு தட் அவன் வந்து பயங்கர உதார சுவாவத்தோடு இருக்கிறவன். அப்படி உதாரம் கொடுத்து 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 அவனுடைய எல்லாம் வந்து போயிடுது. அதை வந்து முதல் அங்கத்தில் நிறைய பார்த்தோம். அதனாலேயோ இன்னமும் அவாத்தில் ரெண்டே வேலைக்காரா தான், ஒன்று வர்தமானக்கன் இன்னொன்று ரதனிகா. சரியா, மற்றவா எல்லாரையும் அமிச்சாச்சு. அந்த சம்வாகக்கன்கிறவன் முன்னாடி யார் வீட்டில் வந்து மசாஜராக இருந்தான், சாருதத்தன் கிட்ட இருந்தான். பட் சாருதத்தனுக்கு அவனுக்கு பே பண்ண முடியாததுனால சாருதத்தன் வெளில அவனை வந்து வேலையை விட்டு நீக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமும் அவனுக்கு வேலை கிடைக்காதது உஜ்ஜயினியினுடைய ஸ்திதி, அந்த நகரத்தினுடைய ஸ்திதியை பற்றி சொல்கிறது. அதில் சாருதத்தனுடைய உதாரத்தாவும் காமிக்கிறது. சாருதத்தன் ப்ராபப்ளி மைட் ஹவ் பெய்டு ஹிம் அபண்டன்ஸாக எக்கச்சக்கமாக பைசா கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு பேமெண்ட் வேறு யாருக்கிட்டையும் கிடைக்காமல் இருக்கலாம். அதனால தான் அந்த சம்வாகனானவன் தியூத தொழிலை நோக்கி போனான். ஞாபகம் இருக்கா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த நகரத்தினுடைய ஸ்திதியையும் இன்டைரக்டாக காமிக்கிறார் நம்ம கவி. மேலும் சர்வீலகன்கிறவன் ஒரு பிராமணன். அந்த பிராமணனுக்கு பொழப்பே இல்லாமல் அவன் எதுக்கு வரான்? திருட்டு தொழிலுக்கு வரான். புரியறதா? திருடி தான் தன்னுடைய மதனிகாங்கிற தன்னுடைய பிரியையை வந்து வசந்த சேனா கிட்டேருந்து ஸ்லேவரிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு. ஸோ சம்வாகக்கனுக்கு வேலை கிடைக்கல, பிராமணனான சர்வீலகனும் வேலை இல்லாமல் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தேன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆக்டில் பகுதோஷாகி சர்வரின்னு ஒரு இடம் வரும். அந்த சந்திரனுடைய ஒளி தான் அந்த சிட்டிக்கு வந்து விலகையே கொடுக்கறதுனா அந்த நகரத்தினுடைய நகர மார்க்கத்தினுடைய ஸ்திதியை பாருங்க. இதனால் பாலகன் எப்படிப்பட்ட ராஜாங்கிறது தெரியுது. அவனுடைய ரூலிங்கில், அவனுடைய ஆண்ட சாசனத்தில் எதுவுமே சரியாக கவனிக்கப்படலை. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்திதி தெரியுது. அப்புறம் வந்து ரோடு லைட்ஸு சரியில்லைன்னு தெரியறது. என்ன ராஜமார்க்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அங்கேயே வந்து இல்லை அப்படிங்கிறது தெரியறது. மேலும் இப்போ இந்த சம்வாகக்கன்கிற ஒரு மசாஜர் அப்படிங்கிறத வச்சுட்டு கவி என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா, இப்போல்லாம் வந்து ஸ்பா, ஆயுர்வேதா ஸ்பா, அந்த ஸ்பா இந்த ஸ்பாங்கிறா, அந்த ஸ்பாங்கிறது ஆதி காலத்துலேருந்து வந்துருத்துங்கிறது சொல்ல வர்றார். அந்த காலத்திலே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தில், அதாவது வசந்த சேனா கிட்ட போய் அந்த சம்வாகக்கன் வந்து நிற்கிறான். அந்த கேம்பிளிங்கில் வந்து அவன் வந்து அந்த பைசாவை திருப்பி கொடுக்க முடியல, அதுலேருந்து ஓடி போகிறான். ஒரு இதுக்கு கோவிலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான். இப்போ அந்த கோவிலோட ஸ்திதி நமக்கு தெரிஞ்சது. கோவில் வந்து அந்த கோவிலில் யாருமே கிடையாது, அவ்வளோ தூசி படிஞ்ச கோவில் அது. அப்படின்னா அந்த ராஜா அந்த கோவிலுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்துருப்பான், மக்கள் வந்து அந்த கோவிலுக்கு போகிறதே இல்லைங்கிற மாதிரி ஒரு சீனு காமிச்சிருப்பான். அங்கே மூர்த்தியாக தானே நின்றுண்டு ஹி வாஸ் ப்ரொவோக்டு பை த அந்த மாத்துரனும் தர்துரக்கனும் ஆடுற அந்த டைஸை வச்சு ஹி வாஸ் ப்ரொவோக்டு. அதனால் திருப்பியும் மாட்டின்டுருவான். அவகிட்டேருந்து ஓடிண்டு போய் அந்த வசந்த சேனா கிட்ட இருப்பான். கேட்பான், வசந்த சேனா தான் இவளை வந்து இவனை வந்து பைசா கொடுத்து விடுவிப்பா. அப்படி சொல்லும்போது அந்த வசந்த சேனா என்ன சொல்லுவோ, சுகுமாரா கலா சிக்ஷிதா, ஓஹோ நீ வந்து மசாஜ் பண்ணுறவனா, எவ்வளோ அழகான கலை வந்து உன்னால் கற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு. அதுக்கு உடனே அவன் பதிலுக்கு சொல்லுவான், நாட்டு அது வந்து சுகுமாரா கலா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு வந்து அது ஜீவிகா கலா, எனக்கு வந்து என்னுடைய ஜீவனத்தை நடத்துறதுக்கு அந்த கலைங்கிறது இப்போ உபயோகம் படுறது. அதாவது கலை எல்லாமே, பாட்டாக இருந்தாலும் சரி டான்ஸாக இருந்தாலும் சரி, ஆஸ் லாங் ஆஸ் யூ என்ஜாய் இட், அதில் அந்த கலையை வந்து சுகுமாரா கலாவாக இருக்கும். அது வந்து உன் ஜீவனத்துக்கு நீ வந்து அதில் சம்பாதிச்சு தான் நீ அடுப்பு பொங்கணுங்கிற ஒரு நிலைமை வந்துருத்து அப்படின்னா உனக்கு வந்து பொறாமை வரும். ஐயோ நம்மளை விட அவள் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாளேன்னு போட்டி போடுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது, வர பைசா போகாது. ஸோ அந்த மாதிரி பலவிதமான இன்னலுக்கு உட்படுவோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த ஜீவிகா கலாங்கிறதே. அந்த கலாங்கிறது நான் இப்போ எனக்கு வந்து ஜீவனத்துக்கு யூஸ் ஆகுதுப்பா அப்படின்னு. மேலும் இந்த மாதிரி பலவிதமான அந்த லோகஸ்தி அந்த காலத்தில் எப்படி இருந்தால் அங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத கவி இந்த மாதிரி இன்டைரக்டாக நிறைய கான்டெக்ஸ்டில் நமக்கு வந்து விவரிச்சிருக்கார். இதெல்லாம் படிக்கும்போது நான் சொல்லியிருக்கணும், படிக்கும்போது எனக்குமே இப்போ தான் வந்து இந்த ஃபுல் கதையை படிச்சுட்டு பலவிதமான ஐடியாஸ் தோணிது. ஒன்று இன்னொன்று வந்து
அந்த காலத்தில் வந்து சென்ட்டு போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இப்பயும் இப்பயுமே சென்ட்டு போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்ததுங்கிறது கிடையாது, அந்த காலத்திலே தட் வாஸ் ப்ரிவைலிங். சாருதத்தனுக்கு ஃபஸ்ட்டு அங்கத்தில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, சூர்ணவர்தன் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வந்து ஜாஜி குசும வாசித்த உத்தரியம் ஒன்று கொடுப்பான், ஞாபகம் இருக்கா? அந்த உத்தரியத்துக்கு அந்த வாசனை வரணும் அப்படின்னா அந்த பூக்களை வந்து அந்த அந்த துணிக்குள்ளே வச்சு அதை வந்து இத்தனை நாள் வச்சா தான் அதனுடைய வாசனை அதில் ஏறும். இதில் வந்து அந்த சாருதத்தனுடைய குணத்தை வந்து காமிக்கிறார். அந்த ஜாஜி குசும வாசித்த உத்தரிய அந்த பிராவாரகம்ங்கிறது ரொம்ப வசதியானது, ஆனால் சாருதத்தன் அதை மைண்டே பண்ணலை. அந்த கர்ணபூரகன்கிற ஒரு யானை வரும்போது அந்த கும்பலீகன் அந்த அந்த இவன் வந்து அந்த கும்பலீகன் வந்து அந்த சம்வாகனை அந்த கர்ணபூரகன்கிற ஒரு யானை கிட்டேருந்து காப்பாற்றுவான். அப்போ வந்து இவனுக்கு கொடுக்கறதுக்கு கையில் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து ஜாஜி குசும வாசித்த உத்தரியத்தை எடுத்து இவங்கிட்ட கொடுப்பான். அதை தான் கொண்டு போய் வசந்த சேனாவுக்கு அவன் மூலமாக கிடைக்கும். ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு பிராவாரகம் அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ போட்டுக்கிறதுக்கு அவன் ஏதாவது ஒரு அனுலேபனம் வாங்கி போட்டுக்கணும்னா கூட வசதி கிடையாது. அதை எடுத்து அப்படியே கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய மனசு ஒன்று. மேலும் இவர் வந்து இதில் வந்து எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கார். ஒரு ஒரு தியூத விவகாரமாக இருக்கட்டும், அதை பற்றி அந்த அதனுடைய என்ன சொல்லு இன்ட்ரிகசிஸ் பற்றி டீல் பண்ணியிருக்கார். அப்புறம் ஒரு திருட்டு தொழிலாக இருக்கட்டும், அதை எப்படிலாம் மெஷர் பண்ணி அந்த சர்வீலக்கன் அந்த வீட்டுக்குள்ளே வருவான் அதை பற்றி சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சங்கீதமாக இருக்கட்டும், அந்த ரேபிலக்கன்ங்கிற ஒரு அவனோட கச்சேரியை கேட்டுட்டும் இந்த விதூஷக்கனும் சாருதத்தனும் வரும்போது அவள் வந்து தே டிஸ்கஸ் அபவுட் த இன்ட்ரிகசிஸ் ஆஃப் த மியூசிக் கான்சர்ட்டு அதில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான் சாருதத்தன். அதை பற்றி பிடிக்காத விதூஷகன் வந்து நாயெல்லாம் குலைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகலான்னு வான். ஸோ சங்கீத பிரியாவை பற்றியும் சொல்லியிருக்கான், சங்கீதத்தை பிடிக்காதவாளை பற்றியும் சொல்லியிருக்கான், சரியா? ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு சாதாரண விவகாரத்தை வச்சுன்று டீல் பண்ணவர் தான் இந்த கவி. மேலும் இந்த சூத்ரகன் வந்து ராஜாவா, ஒரு கவியா, ஒரு பிராமணனா, எல்லாத்தையும் விட்டுட்டும் அவர் வந்து சுச்சா திரவதி இது சூத்திரக்காகன்னு அவர் இன்டர்பிரட் பண்ணலாம். சுச்சா அப்படிங்கிறது வருத்தம், யாரா ஒருத்தர் வருத்தத்தில் இருந்தானா அவளுக்கோசரம் உருகிறவர் தான் இந்த சூத்ரகன், சரியா? அதனாலேயோ என்னமோ அவருடைய பாத்திரங்களோட பேர் எல்லாமே கேரக்டர்ஸ், அவர் சொல்கிற கேரக்டர்ஸோட பேர் எல்லாமே நீங்கள் பார்த்தேன்னா க அப்படிங்கிற ஒரு வார்த்தையத்தோடைய தான் லெட்டரோட தான் முடியும். கங்கிறது என்ன, இப்போ வத்சக அப்படின்னா குழந்தை, வத்சகா அப்படின்னா இன்னும் மோர் டியர் டு அஸ்ன்னு அர்த்தம். அதே அதனாலேயும் என்னமோ ஷர்வீலகா, சம்ஸ்தானகா, சம்வாககா, வர்தமானகா, சந்தனகா, வீரகா, பாலகா, ஆரியகா, ரதனிகா, மதனிகா, அவர் சொன்ன அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் அதர் தேன் தி மெயின் கேரக்டர்ஸ் சாருதத்தன், வசந்த சேனா, தூதா, ஆல்மோஸ்ட் ஃபார் எல்லா கேரக்டருக்கும் அவர் வந்து க அப்படிங்கிற ஒரு லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காரோ என்னமோ. ஏன்னா அவள் லோகத்தில் அவாளுடைய கஷ்டத்தை பார்த்து உருகிறவர் தான் அந்த சூத்ரகன். அதனாலேயும் என்னமோ அத்தனை கேரக்டர்ஸ்க்கும் கங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து யூஸ் பண்ணி அந்த கேரக்டரோட நேமை வந்து கொடுத்துருக்கார். இன்னொன்று பார்த்தேன்னா இதில் வர டயலாக்ஸ் பார்த்தேன்னா இதில் வந்து பிராகிருத்தமே பலவிதமான பிராகிருத்தம் பேசியிருக்கார். ஷகாரன்கிறவனுக்கு ஷகாரன்னே பேர் இல்லை, அவன் பேர் வந்து சம்ஸ்தானகர். அவன் வந்து ஷகாரிங்கிற ஒரு பாஷையை பேசுறதுனால, ஷகாரிங்கிற ஒரு டைலக்ட், அப்படி ஒரு பிராகிருதத்தை பேசுறதுனால தான் அவனுக்கு ஷகாரன்கிறதே பேர். நீங்கள் வந்து நாட்டிய சாஸ்திரத்தெல்லாம் பார்த்தேன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், ஷகாரன்கிற ஒரு பாத்திரமே கிடையாது, விதூஷகன்கிற ஒரு பாத்திரம் இருக்குது, ஷகாரன்கிற ஒரு பாத்திரம் வந்து நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லலை. இவன் வந்து ஷகாரிங்கிற ஒரு பாஷையை பேசுறதுனால இவனுக்கு ஷகாரன்னு பேர். அதே மாதிரி சாண்டாளா எடுத்தினேலாம் அவளுக்கு சாண்டாளின்ற பாஷையும் பேசுவாள். இந்த மாதிரி பல பல பாஷைகள், மராட்டி, பல அந்த காலத்தில் வந்து என்னெல்லாம் அவருடைய காலகட்டத்தில் எந்தெந்த விதமான பிராகிருத்தங்கள் பேசப்பட்டதோ அவைகள் எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்கார் நம்ம இவர் சூத்ரகன். மேலும் நீங்கள் கேரக்டர் ஆஃப் வசந்த சேனான்னு எடுத்துனேனா, வசந்த சேனா வந்து ஒரு வேஷியாதானே, அவளை போய் வந்து இந்த சாருதத்தன் வந்து ஏன் இப்படி விரும்புகிறாங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வேஷியா ஸ்திரீகள்லேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஞ்சு டைப் இருக்குது. பண்ணிய ஸ்திரீங்கிறவா ஒரு குரூப்பு, வாராங்கனாங்கிறவா ஒரு குரூப்பு, ரூபஜீவின்னு ஒருத்தர், கணிகான்னு ஒருத்தர், ஜனபத கல்யாணின்னு ஒருத்தர், இந்த மாதிரி அஞ்சு டைப் இருக்கா.
இதில் பண்ணியஸ்திரீங்கிறவா யாரு அப்படின்னா அவளே வந்து விழுவான், அவள் பண்ணியஸ்திரி. வாராங்கனானா அவள் வந்து புருஷால அழைச்சிட்டு போவாள். ரூபஜீவிங்கிறவா அவள் தன்னுடைய ரூபம் அந்த ஆகாரம் அதை வச்சு தே அட்ராக்ட் பீப்புள். கணிகாங்கிறவோ தான் நம்ம வசந்த சேனா. வசந்த சேனா எப்படின்னா அவளுக்கு வந்து வித்யா, சௌந்தர்யம், கலை இந்த மாதிரி எல்லாத்தாலையும் ஷி ஹஸ் பீன் பிளெஸ்டு. ஓகே, அப்படி இருக்கிறவோ தான் இந்த கணிகா. ஜனபத கல்யாணிங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல், மிஸ் யூனிவர்ஸ் அந்த லெவல் இது. ஸோ இதில் கணிக்கிறாங்கிறவோ உன்னத வாராங்கனா அமாங் த இது. அவள் வந்து இந்த சீப் கேரக்டர் ஆஃப் இது கிடையாது, ப்ராஸ்டிடியூட் கிடையாது. இதில் இந்த கணிக்காங்கிற ஒரு வர்க்கத்தில் வரவோ இவோ. ஸோ அந்த வசந்த சேனா மேலே வந்து இப்படிப்பட்ட ஒரு சாருதத்தன் ஆசை வச்சானா அது வெறும் அவளுடைய சரீரமோ அவளுடைய அலங்காரமோ ஆபரணமோ அவளுடைய பேச்சோ நடனமோ மாத்திரம் இல்லை. ஷீ கேன் டாக் எனி டாபிக். அவளுக்கு வந்து சர்வ வித்யா இருக்குது அவளுக்கு. அதோட கூட இந்த மாதிரி கர்ப்பதாசியாக பிறந்துட்டான், புரியுறதா மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரோடு இருக்கிறவோ தான் அந்த வசந்த சேனாங்கிறவோ. மேலும் வந்து தூதாவோட கேரக்டர் எடுத்துட்டுனா வசந்த சேனாவினுடைய ஸ்வர்ண பாண்டம் தொலைஞ்சு போயிடுத்துன்னுட்டு அதை விட வசதியான ரத்னாவளியை எடுத்து கொடுத்தா அந்த இடத்துல அவள் ஷீ டசன்ட் பாதர் அபவுட் சம்பத்து அப்படிங்கிறத காமிக்கிறான். அப்புறம் இப்போ கடைசியாக இன்னைக்கு பார்த்ததில் தன்னோட ஹஸ்பண்டுக்கோசரம் அன்னைக்கு வந்து நகையை கொடுத்தா. ஓகே, இன்னைக்கு சரீரத்தையே ஆத்மாவே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு தூதாங்கிற ஒரு கேரக்டர், சரியா? அவளுடைய கேரக்டர் சொல்லணும்னா அப்படி. நீங்கள் வந்து அவள் அம்மா சொன்னே பிரகாஷ் மாமா, அவளை பற்றி எதாவது சொல்லியிருக்கலாமேன்னு. அவளுடைய கேரக்டர் அந்த கோர்ட்லேயே தெரிஞ்சுடுத்து. இந்த 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 ஆபரணங்கிறது அவள் வேணும்னா சாரதத்தனை மாட்டி விட்டுருக்கலாம், பட் அவளுக்கு தெரியறது பார்த்த மாத்திரமே இவன் வந்து நல்ல நல்ல குல புருஷன்னுட்டு. இதை மாதிரி இருக்கே தவிர இது என் பொண்ணோடது இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். அதுலேருந்தே அவளுடைய கேரக்டரை வந்து அந்த ஒரு வரியிலே வந்து ப்ரூவ் பண்ணிடுறார் நம்மளுடைய கவி. மேலும் வந்து இது ஸ்ருங்கார ரசத்தோடு இருக்கிற ஒரு நாடகம். இதில் வந்து நீங்கள் பார்த்தேன்னா சி, இது வந்து பெரிய ஒரு ஸ்ருங்காரங்கிறது சினிமாவில் காமிக்கிற அளவுக்கு வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அந்த அளவு ஸ்ருங்காரம் நம்ம பண்ணுவோமாங்கிறது தெரியாது. அதை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த நாடகத்தில் கொடுத்துருக்கார். அந்த மேக வர்ணனம் அவள் வந்து ஒத்தரை ஒத்தர் பார்த்துக்கிறது இது மூலமாகவே அந்த ஸ்ருங்கார ரசத்தை அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காரே தவிர அது மிஞ்சி ஜாஸ்தி அவர் எதுவுமே காமிக்கலை. ஸோ இப்படிப்பட்ட எல்லாமே 90% வந்து 90-95% லோக விவகாரத்தை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு நாடகம், இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் இன் அவர் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், அதில் டவுட்டே கிடையாது. இது வந்து இந்த 10 அங்கம் அது வந்து எல்லாமே தன்னுடைய முன்னாடியே சொல்கிற மாதிரி உற்பத்தியம் இதிவிருத்தம்னு படித்தோம். இட்ஸ் அ பிரகரணம் டைப் ஆஃப் ட்ராமா வேர் த பிளாட் ஹாஸ் பீன் டோட்டலி கன்சீவ்டு பை த போயட். இவர் வந்து மைட் ஆஃப் டேக்கன் 1st 4 அங்கம் ஃப்ரம் த ஸ்டோரி ஆஃப் சாருதத்தன், பட் அதுக்கப்புறம் வர ஸ்டோரி எல்லாமே வந்து ஹாஸ் பீன் கன்சீவ்டு பை த போயட், விச் இஸ் வெரி யூனிக் இன் அவர் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்.